இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். யாராவது ஒரு பொருளோட மார்க்கெட் ரேட்டை விட குறைஞ்ச விலைக்கு தரணும் ஆன்லைன்ல, அதாவது சோசியல் மீடியாஸ் ஃபேஸ்புக் மாதிரி சோசியல் மீடியாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா தயவு செஞ்சு அதை அப்ரோச் பண்ணாங்க, அந்த பொருளை வாங்க ட்ரை பண்ணாதீங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி உண்மையிலேயே நான் கண்டுபிடிச்ச ஒரு திருடனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்ற, தம்பி வாட்ஸ்அப்ல உனக்கு ரெண்டு போட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன், அது சேலம் யூஸ்டு கார் சேலம் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் பேஜ்ல இருந்து எடுத்தது. கிட்டத்தட்ட 2010 மாடல் ஸ்விஃப்ட்டை வெறும் 120,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி ஒருத்த போஸ்ட் பண்ணியிருக்கான். அவங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினப்போ அவன் சொல்ற விஷயங்கள் எனக்கு டீட்டெயில்டாக புரியல, நீ அவன்கிட்ட பேசிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயம், அந்த ஆள் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பெங்களூர்ல வேலை பார்க்குறனும், அவன் ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர்னும் அவன் இன்ட்ரோ பண்ணியிருக்கான் எங்கள் அண்ணன் கிட்ட. அதுக்கப்புறம் அதே நம்பருக்கு நானும் ஃபோன் பண்ணி பேசினேன். இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினா இல்லையா, அவரோட பிரதர் தான் நான் பேசுகிறேன். ஹீ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்ட் டு பை யுவர் வெஹிக்கிள், அவர் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காரு. அதனால என்ன ப்ரொசீஜர் இருக்கு, நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணுறீங்க, நீங்கள் சொன்ன 1 லட்ச ரூபாய்க்கு என்ன பெஸ்ட் ப்ரைஸ் தருவீங்க, அப்படி கொடுத்தா என்ன டேர்மு, எப்படி அந்த வெஹிக்கிளை நாங்கள் வாங்க முடியும், இப்போ கொரோனா பீரியட் இருக்குது நாங்கள் எப்படி நேரில் வந்து வாங்க முடியும், இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன். இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்கள் வாட்ஸ்அப் பேஜுக்கு நான் இப்போ ஃபோட்டோஸ் அமுச்சு விடுறேன், அதாவது அந்த பேப்பர் அந்த டாக்குமெண்ட், வண்டியோட ஆர்சி புக்கு, வண்டியோட இன்சூரன்ஸு, அதே மாதிரி அவனோட ஐடி கார்டு. நான் ஒரு ஆர்மி ரிட்டையர்ட் ஆஃபீஸரு, நான் வந்து இப்போ இந்த இன்டர்நேஷனல் ஆஃபீஸில் இன்டர்நேஷனல் பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறேன், என்னோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர் தான், என்னோட தாத்தாவோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் தான், நாங்கள் செட்டில்டு டெல்லி, இப்போது என்னோட ஆர்மி வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே இதில் பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறேன். ஸோ இது மாதிரி தமிழ்நாடு பேஸ் தான் என்னோடதும், அதனால் நீங்கள் தைரியமாக நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இப்போ இந்த கொரோனா பீரியட் இருக்கேன், எப்படி உங்களை நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அண்ணங்கிட்ட அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, ஃபண்ட் பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, இதில் பார்கெயின் பண்ண எதுவும் கிடையாது, குறைச்சது 1,20,000 மேலே குறைக்க முடியாது, நீங்கள் நேராக வந்துட்டு வண்டியை பார்த்துட்டு பணத்தை கொடுத்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் பேசுகிறப்ப என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நேரில் கூட வர வேண்டாம், நீங்கள் வந்துட்டு கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறேன், 5,000 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறேன், 1,15,000 ரூபீஸ் வந்து இந்த வண்டியோட வெஹிக்கிளோட வேல்யூ, ஸோ நீங்கள் 1,15,000 பே பண்ணால் போதும் நான் வண்டி தரேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே, ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், நீங்கள் நேரில் வரணும் கூட அவசியம் இல்லை, எங்களோட ஆர்மிக்குன்னு ஒரு கார்கோ தனியாக இருக்குது, இந்த கார்கோவில் நாங்கள் வண்டியை அனுப்பிச்சு விட்டுறேன், நீங்கள் வந்து வண்டிக்கு அந்த கார்கோக்கு மட்டும் ஃபேரை கட்டினா போதும், அதாவது கார்கோ வர ஃபீஸ் மட்டும். பெங்களூர்லேருந்து இப்போ நம்ம இப்போ சப்போஸ் சேலத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னா சேலத்துக்கு வர ஃபீஸை மட்டும் நீங்கள் கொடுங்க, அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வண்டியை உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வண்டியை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வண்டி பிடிச்சிருந்தா வண்டியை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா வண்டியை திருப்பி அனுப்பிச்சிருங்க, வண்டி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அந்த ஆர்மி கார்கோ பணத்தையும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்குமே, இந்த எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து எல்லாருமே ஒரு இயர்லியராக பணத்தை கேட்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கும் பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு ஐஃபோன் வாங்கும்போது இந்த மாதிரி ஐஃபோனுக்கு வந்துட்டு இனிஷியலாக ஒரு பேமெண்ட் பே பண்ணுங்கள், அட்வான்ஸ் ஒரு 25%, அதுக்கப்புறம் நான் ஃபோனை வந்துட்டு கொரியர் பண்ணிடுறேன், கொரியர் பண்ணதுக்கப்புறம் கொரியர் டேட்டாலாம் கொடுத்ததுக்கப்புறம் 50% ரிலீஸ் பண்ணுங்கள், திரும்ப உங்கள் மெட்டீரியல் உங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி வந்து சேர்ந்ததுக்கப்புறம் 25% வந்துட்டு நீங்கள் டெலிவரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் பேஸ் பண்ணி வைக்கும்போது ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு. உடனே வந்துட்டு கூகுளில் செக் பண்ண ஆரம்பித்தேன், இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் செல்லிங் வெஹிக்கிள் அல்லது சிஎஸ்எஃப் ஆஃபீஸர் செல்லிங் வெஹிக்கிள் அப்படின்னு போட்டால் அங்கே வந்துட்டு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, இந்த மாதிரி வந்துட்டு ஏற்கனவே திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, இது மாதிரி வந்து சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்துட்டு உங்கள் வண்டியை வந்துட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் கார்கோவுக்கு பே பண்ணுங்கன்னு ஒரு சம் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1,20,000 ரூபா அந்த வெஹிக்கிள்னா கிட்டத்தட்ட 15-20,000 ரூபாய் பணத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து முதல்ல கேட்பான். உடனே நீங்கள் வந்துட்டு அவன் அக்கௌண்ட்டு, இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா நான் அவங்ககிட்ட கேட்டேன், உன்னோட ஆர்மி அக்கௌண்ட் இருந்தால் அனுப்பிச்சு விடு, ஆர்மி அக்கௌண்ட் இருந்தால் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லுவேன். இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, பிஎம் கேஷ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, இப்போ கொரோனா பீரியடில் பிஎம் வந்துட்டு ஒரு பிஎம் கேஷ்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, இது பேடிஎம் வந்து நீங்கள் டேரெக்டாக பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதுலேயும் வந்துட்டு பிஎம் கேர் அப்படின்னா பிஎம் கேர் உண்மையிலேயே பிஎம் கேர் ஃபண்டுக்கு போய் சேரும், அதுவே பிஎம் கேர்ஸ் பிஎம்எஸ் கேஷ் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர் வந்து அதே மாதிரியே வந்துட்டு கிரியேட் பண்ணி ஐடியா கிரியேட் பண்ணி பேடிஎம் வந்து திருநாங்கன்னு கேள்விப்பட்டவங்க, அதே மாதிரி இவனும் ஆர்மி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஆர்மி அந்த ஆர்மி பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் வந்து அதுலேருந்து ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பேடிஎம்காகந்தான் அட்ரஸ் கொடுத்துருந்தான். இதை நான் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே திருடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்ககிட்ட பேச்சு கொடுத்தேன். ஒரு நிமிஷம் என்னோட பிரதர்கிட்ட செக் பண்ணிட்டு திரும்ப உங்கள் லைனுக்கு வர சொல்லிட்டு அண்ணன்ட்ட பேசும்போது முதல்ல சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சீட்டிங் தான், இதை வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு ஏமாந்துட வேண்டாம், இன்னும் ஃபர்தராக நம்ம பேசலாம், என்ன தான் பண்ணுறோம்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி கார்கோவில் தான் நான் இப்போ இருக்கேன், நான் வந்து வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு கார்கோவில் தான் இருக்கேன், வந்து செக் பண்ணிவிட்டு உன்னோட எவ்வளோ வேல்யூன்றதை செக் பண்ணிவிட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் கொஞ்சம் அவசரப்பட்டு டக்குன்னு நான் சொன்னேன், இல்லை நான் வந்து ஏற்கனவே இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துட்டேன், நீ சீட்டிங் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனி உன்னை விட போகிறதில்ல, நீ அதுவும் ஆர்மி ஆஃபீஸரோட பேரை சொல்லி ஏமாற்றிட்டுருக்க, உன்னை உடனே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது உன்னோட லொக்கேஷனையும் வந்துட்டு நாங்கள் ட்ராக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். இந்த மெசேஜ் அனுப்பிச்சதுக்கப்புறம் திரும்ப நான் சொல்கிறேன், நீ வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அனுப்பிச்ச டாக்குமெண்ட்ஸு, அவன் வந்து அந்த பேங்க் டீட்டெயில், இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுறான் அந்த வாட்ஸ்அப்பில் இருந்து.
இந்த வாட்ஸ்அப் வந்து டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் இல்லை, ரெண்டு நாள் ஆச்சு. இப்போ என்னோட அண்ணன் திரும்ப இன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணி, தம்பி அதே மாதிரி அந்த வண்டியுமே வரைய ஒரு வண்டியை வந்து திரும்பவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த குரூப்ல, சேலம் யூஸ்டு கார் சேலம்ன்ற குரூப்ல திரும்ப ஷேர் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு செக் பண்ணு, இந்த மாதிரி யாராவது ஏமாந்துட போறாங்க, அப்படி இருந்தா ஒரு அவேர்னஸ் கொடுன்னு சொன்னாரு. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்றேன். இந்த விஷயம் முதல்ல, இப்போ இந்த கொரோனா பீரியட்ல எல்லாருமே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுற நேரத்தில் கூட எப்படி இன்னொரு மனுஷனை இன்னொரு மனுஷன் ஏமாத்துறதுக்கு என் மனசு வருது. ஒரு விலங்கு இருக்குன்னா, ஒரு சிங்கம் இருக்குன்னா, ஒரு நரி இருக்குன்னா, அது நம்ம எதிரில் வரும்போது அது இந்த நோக்கத்தோட வரது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சிங்கம் நம்மளுக்கு நிச்சயமா தாக்க தான் வரும், நரி நம்மளுக்கு தாக்க தான் வரும். ஆனால் மனுஷன் எந்த ரூபத்தில் வருவான், எந்த எண்ண ஓட்டத்தோட வருவான்றது யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. உலகத்திலேயே மிக மோசமான விஷயம், மோசமான விலங்கினம் மனிதன் தான். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை கூட இன்னொருத்தனோட உழைப்பை திருடுத்தீங்கன்னு நினைக்கிறான். அந்த டீட்டெயில் ஃபுல்லாக இப்போ நான் பேசிட்டு இருக்கிற டீட்டெயில் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் கொடுங்க. இந்த ஆன்லைனில் திருட்டு பசங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாஸும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்துட்டு ஃபேக்கா இல்லை உண்மையிலேயே வெரிஃபைடான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும், அப்டேஷன் கொண்டு வரணும். இதெல்லாம் இல்லை அப்படின்னா நிறைய பேர் ஏமாந்து போவாங்க. இப்போவே நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி வந்துட்டு சோஷியல் மீடியாஸில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துருக்கிறத பார்த்தீங்கன்னா 7,000 ரூபீஸ், பட் இன்னைக்கு மட்டும் வந்துட்டு 2,000 ரூபீஸ்க்கு தருவாங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் உங்களை வந்து ஆசை வார்த்தை காட்டி உங்கள்கிட்ட விற்கணும்னு நினைக்கிறான், குறைஞ்ச விலைக்கு ஒரு பொருளோட மார்க்கெட் ரேட்டோட குறைச்சி விற்கிறான்னாவே அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, இந்த அவேர்னஸை எல்லாத்துக்கும் கொடுங்க, எல்லாரும் போய் சேரட்டும். இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ ஏற்கனவே நிறைய பேர் வந்து கஷ்டத்தில் இருக்கிற நேரம், ஒரு சில பேர் கொஞ்சம் காசு இருக்குது, இந்த மாதிரி வந்துட்டு ஆசைவாதிகள் சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் ரூபா வர காரை 1.5 லட்சம் ரூபாய்க்கு தரேன்னு சொன்னால் எல்லாருக்குமே அந்த ஆசை வர தான் செய்யும், எல்லாருமே ட்ரை பண்ண தான் செய்வாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி வந்துட்டு செக் பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அவங்க சொல்கிறத அப்படியே நம்பி அவங்கள்ட்ட ஏமாந்து போவாங்க. இந்த மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோ. தயவு செய்து இந்த வீடியோ எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.